வணக்கம். தீவையும் தீவு மீனவர்களின் வாழ்வியலின் சொந்தங்களாகி உங்களோடு பகிர்ந்து கொள்வது தீவு மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பன் பாலம் வந்து இந்த அளவுக்கு முழுசா திறக்காது. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் அந்த படகு போறதுக்கு தகுந்தவாறு தான் திறக்கும். இன்னைக்கு வந்து இந்த பாம்பன் பாலம் ஃபுல்லா ஓபன் ஆகுது. என்ன காரணம்னா, இந்த பெரிய தோணி, அதாவது இந்த இது சரக்கு சாமான்களை ஏத்திட்டு போற தோணி ஒன்று இதுல கிராஸ் ஆகுது. அப்புறம் ஆழ்கடல் படகு நிறைய கிராஸ் ஆகுது. அதனால இந்த பாம்பன் பாலம் ஃபுல்லா ஓபன் ஆயிருக்கு. அந்த ஃபுல்லா ஓபன் ஆயிருக்கிற காட்சியை நீங்க பார்க்க போறியா? வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாம்பன் பாலத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியா பெரிய. அந்த ரெண்டு பகுதியில ஒரு பகுதிக்கு நாலு பேர், அதாவது தெற்க நாலு பேர், வடக்க நாலு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதிக்கு எட்டு பேர், மறுபக்கம் பகுதிக்கு எட்டு பேர், ஆக மொத்தம் எட்டும் 16 பேர் சேர்ந்து தான் இந்த பாலத்தை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதியில் இந்த குச்சி குச்சியாக நீண்டிருக்க இது ரெண்டும் ஒன்னோட ஒன்றா கிராஸ் ஆகி உள்ளே சமமாக உட்காந்துரும். இப்போ இந்த பாலத்தினுடைய முழு வடிவத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ரெண்டையுமே வந்து அவங்க ஈவனாக கரெக்டாக வந்து தூக்கினோம்னா செங்குத்தாக அப்படி மேலே வந்துடும். இப்போ அடுத்து போட போய புது பாலம் வந்து இந்த மாதிரி சிரமம் இல்லாத அளவுக்கு ஹைட்ராலிக் மெத்தடில் போடுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முக்கால்வாசி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இது இன்னும் முழுசு ஓப்பன் ஆகணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய கப்பல் வந்து பெரிய கப்பல், இந்த தோணின்னு சொல்லுவோம், இந்த மரத்தோணி வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இந்த மரத்தோணியில் இப்போ யாருமே வைக்கிறது கிடையாது, எல்லாமே இரும்பில் போயிட்டு இந்த மரத்தோணி வர்றதுக்காகவே இந்த கப்பலை வந்து முழுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டக்கு போட்டு இந்த பெரிய பெரிய கப்பல்களை முட்டி கரையை கொண்டு வர்றது, இந்த ஆற்று வாக்கியில் கடந்து கொண்டு வர்றது, அதுகளுக்கு இந்த டக்கு போட்டை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த டக்கு போட்டில் உள்ள இன்ஜின் வந்து அதிக குதிரை திறன், அதாவது சரியான வேகம் உள்ள இன்ஜின் இந்த டக்கு போட்டில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அத்த பெரிய கப்பல்களை வந்து அணியத்தை திருப்ப முடியாது. அதனால் இது போய் என்ன செய்யணும்னா, இந்த முட்டி அதனுடைய அணியத்தை திருப்புறது, அட்டியை திருப்புறதுகளுக்காக இந்த டக்கு போட்டை பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து அப்படி ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கும். இந்த டக்கு போட்டை பற்றி முழுசும் உள்ள அந்த அதுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு பிரியப்பட்டீங்கன்னா, நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த லிங்கை கொடுக்குறேன். ஏற்கனவே இதை பற்றியதான முழு விவரத்தையும் நான் போட்டிருக்கேன். இந்த டக்கு போட்டை போய் சுற்றி பார்த்து உள்ளுக்குள்ளே டிரைவர் அறை எப்படி இருக்கும், உள்ளே வந்து மாலுமிகள் எதில் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லி அதை நான் போட்டிருக்கேன். அந்த லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். பார்க்க பிரிய இருந்தால் அதை போய் உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஆழ்கடல் படகு. இந்த ஆழ்கடல் படகை பற்றியதான முழு விவரமுமே நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இந்த ஆழ்கடல் படகுக்கு உள்பகுதி எப்படி இருக்கும், இந்த படகுனுடைய வெளிப்பகுதி எப்படி இருக்கும், டிரைவர் அறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்கையும் போய் பார்த்து இந்த போட்டுகளை பற்றி முழுசும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு பேர் தான் பாய்மர தோணின்னு சொல்கிறது. இந்த பாய்மர தோணிகள்லாம் இப்போம்லாம் கிடையாது. முதல்ல அதிகமாக தூத்துக்குடி துறைமுகத்தில் இந்த தோணி தான் வந்து செய்வாங்க. இப்போ வந்து எல்லாமே ஸ்டீல்களில் போனதுனால இந்த மரத்தோணிகளை பார்க்க முடியாது. இதுதான் பாய்மர தோணி. இந்த தோணிகளை வந்து நீங்கள் அதிகமாக எதில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் படங்களில் வந்து காட்டுவாங்க. இந்த ஜாக்ஸ் பேரோ நடிச்சிருப்பார், அந்த படங்களில் பூரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோணிகள் தான் அங்கங்கே பாய் பாயா பாய்மரம் பாய்மரமாக இருக்கு. ஆனால் இதுதான் அந்த தோணி. இது வந்து மரத்தால் ஆன தோணி. இந்த பாய்மர தோணி வந்து எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, மூக்கையூரில் இருந்து வருது. மூக்கையூரில் ஆழ்கடலுக்குள்ள செயற்கை பவளப்பாறைகளை செஞ்சு அதை கடலுக்குள்ளே போடுற பணியில் வந்து இந்த தோணி ஈடுபட்டுருந்துச்சு. இப்போ அந்த வேலைகளை முடித்து தெற்கு பகுதி, தெற்கு கடல் பகுதியிலேருந்து இப்போ என்ன செய்யுதுன்னா, வடக்க போகுது. வடக்க தொண்டி, மல்லிக்கொட்டணம், சேதாப்பட்டினம் அந்த ஏரியா பகுதியில் இது இப்போ போடுறதாக சொல்கிறாங்க. அந்த பகுதிக்கு இப்போ வந்தது போகுது. இது பாம்பன் பாலத்தை கடந்து வர அழகு மட்டும் வரது எப்படி இருக்குன்னு, அந்த பாய்மரம் அவ்வளோ உயரமாக இருக்குதுல, அதனால தான் இந்த பாம்பன் பாலத்தை முழுசுமே திறந்துருக்காங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த படகுகள் போகிறதுக்கு தக்கன தான் திறப்பாங்க. இந்த படகுகள்லாம் வந்து இந்த தோணி வந்து அழிஞ்சு போச்சு, அழிவின் விளிம்பில் இருக்குது.
இந்த பாய்மர தோணிகளை முதல்ல நிறைய பார்ப்போம், எங்கிட்டனாலும் அங்கிட்டையும் பார்க்கணும்னா நிறைய வரும். ஆனால் இப்போம்லாம் வந்து இந்த தோணிகளை பாய்மர தோணியை பார்க்குறதே ரேராகி போச்சு. ஏன்னா முதல்ல வந்து இந்த மன்னர் காலங்களில் வணிகம் செய்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி தோணிகள் பாய்மர தோணிகளை தான் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கப்பல்கள் நிறைய ஆனதுனால இதுகளுக்கு வந்து வேலை இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி தோணிகளை பார்க்குறதே ஒரு அபூர்வமாகி போச்சு. இந்த ஆழ்கடல் படகு பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியிலேருந்து வடக்கு பகுதிக்கு ஏன் வருதுன்னா, இப்போ தடைக்காலம் 61 நாள் தடைக்காலம் முடிஞ்சு அது தொழிலுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகிறதுனால இவங்க தெற்கிலிருந்து இப்போ வடக்கு பொத்துக்கிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த டக்கு போட்டு எங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னா, மும்பையிலேருந்து காக்கிநாடா நோக்கி இந்த ரெண்டு டக்கு போட்டுமே போகுது. இப்போ நம்ம வீடியோனுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்படியே சைடில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வித்தியாச வித்தியாசமான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இந்த வீடியோ பற்றியதான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் மற்றும் ஒரு அழகான வித்தியாசமான விதவிதமான புது படைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.